ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி வித் முசா. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பிஸ்னஸ் பார்க்க போறோம்னா பைபேக் பிஸ்னஸ் ஐடியா தாங்க. ஒரு 50க்கு மேற்பட்ட தொழில்கள் இருக்கு, அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு அற்புதமான வருமானம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மள சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, அதுக்குண்டான ஐடியா என்ன, அனுபவம் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை எப்படி மார்க்கெட் பண்ணணும், அதை எப்படி ப்ராஃபிட்டபுளாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியோ அப்படின்றதும் தெரியாதுங்க. நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளாக நீங்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆப்டாக இருக்குங்க. இந்த பைபேக் பிஸ்னஸில் இவங்க இந்த நமக்கு இந்த கம்பெனி நான் சொல்கிறேன் பின்னாடி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா 50க்கு மேற்பட்ட தொழில் வச்சுருக்காங்க. அந்த தொழில்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குறைந்த முதலீடுலேருந்து பெரும் முதலீடு வரை இருக்குங்க. அதை தான் நம்ம வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன விவரம் சொல்கிறோம் அப்படின்றது தெரியும், என்னென்ன பிஸ்னஸ்லாம் இருக்குன்றது தெரியும். பார்க்கலாமா? சரி, ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பைபேக் பிஸ்னஸுடைய சிறப்பு பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸுங்க. தயாரிப்பு முறையான ஒரு இதுதான், அது நம்ம இது பண்ணக்கூடிய ஒரு இது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஏன்னா இவங்களே எல்லாமே சொல்லித்தருவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட என்னென்ன மாதிரியான பைபேக் பிஸ்னஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் உள்ள ப்ராடக்ட்ஸ் தாங்க இருக்குது. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க, ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணிடுவாங்க, அதை நீங்கள் தயார் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க, பைபேக் வாங்கிடுவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித டென்ஷனுமே கிடையாது. சூப்பராக இவங்களுடைய கைடன்ஸில் நம்ம பண்ணலாம். சரி, இப்போ இந்த பிஸ்னஸ் யார் நமக்கு தராங்க பார்த்தீங்கன்னா குளோபல் என்டர்பிரைசஸ் அப்படின்றவங்க தான் நமக்கு தராங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஃபோன் நம்பர் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தர்றேன். நீங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஐடியாஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. சரி, ரைட்டு. இப்போ என்னென்ன பிஸ்னஸ் இருக்கிறத வரிசையாக நம்ம பார்ப்போம். கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான், நீங்கள் அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கேளுங்க. சரிட்டு, பேப்பர் ஷெட்டிங் மிஷின் இருக்குங்க. அதாவது பழைய பேப்பர்களை நம்ம இந்த மாதிரி வந்து பழைய பேப்பர்களை வந்து நம்ம பேப்பர் ஸ்கிராப் ஆக்கி அதை வந்து பழங்கள் அந்த மாதிரியான பேக்கிங்க்கு பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பேப்பர் ஷெட்டிங் மிஷின் இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா மிஷினோடைய ரேட் பாருங்கள். ஸோ என்ன மெட்டீரியல், என்ன விவரம், இது உங்களுக்கு சரியாக வருமா அப்படின்ற விஷயங்கள் கேட்டிங்கன்னா இது ஒரு பிஸ்னஸுக்கு. அதுபோக பார்த்திங்கன்னா செமி ஸ்க்ரப்பர் மிஷினுங்க, பாத்திரம் கழுவக்கூடிய அந்த ஸ்க்ரப்பர் இருக்குது பார்த்திங்களா, அது செமி இருக்குது, ஆட்டோமேட்டிக் இருக்குது, ஸோ மிஷின் காஸ்ட்டு 70,000, 190, 1,90,000 இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. அதை பார்த்துட்டு எந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சூட் ஆகும்னு பாருங்கள். அதுபோக பார்த்திங்கன்னா செமி செப்பல் சோல் கட்டிங் மிஷின் இருக்குது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா மினி ஹைட்ராலிக் செப்பல் சோல் கட்டிங் மிஷின் இருக்குது, ஹைட்ராலிக் செப்பல் சோல் கட்டிங் மிஷின் இருக்குது. அதாவது செப்பல் மேக்கிங் மிஷினும் இவங்க வந்து தயார் பண்ணுறாங்க. கிராங்க் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு ட்ரை பேலலைட் மிஷின் இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட இந்த மாதிரி என்ன யூசஸ்க்காகட்டி இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்குது, பேக் ஆட்டோமேஷன்ஸ் இருக்குது, அதாவது பேப்பர் பேக் ஆட்டோமேஷன் மிஷின் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் இருக்குங்க. அதுபோக பார்த்திங்கன்னு சொன்னால் செமி லேடிஸ் ஹேண்ட்பேக் தயாரிப்பு பண்ணக்கூடிய மிஷின் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து அந்த டெய்லரிங் மிஷின் வந்து அந்த விவரம் எல்லாமே கொடுத்துருவாங்க. பென் மேக்கிங் இருக்குங்க, பேனாக தயார் பண்ணுறது கூட இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டிஷர்ட்டு, டீ கப்பு, பிளேட்டு, கப்பு, பில்லோ கவர்லலாம் ப்ரிண்ட் பண்ணுவாங்க பார்த்திங்களா. நம்மளே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பர்த்டே கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ப்ரிண்டிங் நம்ம கொடுப்போம். அந்த மாதிரியான விஷயமும் இது கொண்டு இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷின் இருக்குங்க. அதாவது பேக்கிங் மிஷினும் கூட இருக்குது. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டு இவங்ககிட்டலாம் நீங்கள் ஒரு ஆர்டர் வாங்கி நீங்கள் வந்து என்ன செய்யலாம், அவங்களுக்கு பேக் பண்ணி அவங்களுடைய பொருளை பேக் பண்ணி தரலாம். அது 140,000 இருக்குது, 210,000 இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது, ஃபுல் ஆட்டோமேட்டிக் இருக்குது. ஸோ அதுபோக பார்த்திங்கன்னு சொன்னால் சாம்பிராணி தயார் பண்ணுறது செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்குது, ஆட்டோமேட்டிக் செப்பல் தயார் பண்ணுற மிஷின்ஸ் இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா கப் சாம்பிராணி தயார் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மேனுவல் ட்ரே இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா கேட்டில் ஃபீட் தயார் பண்ணக்கூடிய, அதாவது மாட்டுத் தீவனம் தயார் பண்ணக்கூடிய அந்த மிஷின் இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா லாங் காட்டன் இருக்குது பார்த்திங்களா, லாங் காட்டன் விக் மிஷின்ஸ், அதாவது அந்த விளக்கு திரி போடுவோம்ல அந்த மிஷின்ஸ் இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா செமி லாங் காட்டன் விக் மிஷின்ஸ், அதே மாதிரி நீளமானதும் இருக்குது, சின்னதும் மாதிரி இருக்குது. அதுபோக வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது, ஆட்டோமேட்டிக் இருக்குது, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. ஸோ இந்த மிஷின்லாம் நீங்கள் இது பண்ணி பார்த்துக்குங்க. அதுபோக பார்த்திங்கன்னா கேண்டில் மேக்கிங், மெழுகுவத்தி தயார் பண்ணுவோம் பார்த்தீங்களா, பாருங்கள் கலர் கலர் மெழுகுவத்தி தயார் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 தாங்க மிஷினுடைய ரேட்டு. அது மேனுவல்லையும் வச்சுருப்பாங்க, அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம், அந்த மாதிரியும் நீங்கள் தயார் பண்ணலாம். ஸோ கேண்டில் மேக்கிங் மிஷின் இருக்கு, எல்லாம் ஒரு 2-3 வகையாக இருக்குது, சிறுசு பெருசு அந்த மாதிரி இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா அகர்பத்தி தயார் பண்ணக்கூடிய மிஷினும் கிட்ட இருக்குங்க.
நீங்கள் பத்தி பார்த்துருப்பீங்க வீட்டில். ஸோ பத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேல்ஸ் போயிட்டுருக்கு. 60,000 வேலை இருந்திருக்கு, மேனுவல் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. சில இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயில் செமி ஆயில் எக்ஸ்ட்ராக்டிங் மிஷின் இருக்குது. நிறைய பார்த்தீங்கன்னா மில்லட்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களாக இருக்கும், இஞ்சி இந்த மாதிரியான பொருட்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆயில், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு ஆயில், சிஞ்சர் ஆயில், இதெல்லாம் நல்லா வியாபாரம் போது அந்த மாதிரியான மிஷினும் இதில் இருக்குதுங்க. ஸோ அது போக என்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா டை மேக்கிங் மிஷின் இருக்குங்க. நிறையா விஷயங்களுக்கு வந்து டை இது பண்ணி தருவாங்க, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து அதில் செமி இருக்குது, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்குது. அது போக பார்த்திங்க சொன்னால் நிறையா விஷயங்கள், அதாவது பேப்பர் கப்பாக இருக்கட்டும், நீங்கள் வந்து பாக்கு மட்டை தயார் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான மிஷின்களும் இருக்குது. அது போக வந்து பார்த்திங்க சொன்னால் உங்களுக்கு ட்ரிபிள் டை ரோலிங் மிஷின் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க சொன்னால் இவங்க நீங்கள் கேட்கும்போது, இவங்க இவ்வளோ தொழில் இருக்கும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது தான் இங்கே இருக்குது. ஸோ லெக் ப்ரெஸ் மிஷின்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்க சொன்னால் டை ரோலிங் மிஷின் இருக்குது, டபுள் டை ரோலிங் மிஷின் இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணியில் வந்து கலர் கலர் சாம்பிராணி இருக்குது. ஏற்கனவே நம்ம கப் சாம்பிராணிலாம் பார்த்தோம். அது போக வந்து பார்த்திங்க சொன்னால் தெர்மோகோல் பிளேட் மிஷின், தெர்மோகோலாக இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பிளேட் மிஷின் இருக்குது. டிஷ்யூ பேப்பர் தயார் பண்ணுற பார்த்திங்களா, டிஷ்யூ பேப்பர் தயார் பண்ணக்கூடிய மிஷின் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா ப்ராஜெக்ட் இருக்குது, அது எப்படி நீங்கள் தயார் பண்ணுற அதுவும் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து எலக்ட்ரானிக் பிளான்ட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா சாக் பீஸ் தயார் பண்ணோம்ல, அந்த விஷயம் அந்த இது இருக்குது. அது போக பார்த்திங்க சொன்னால் உங்களுக்கு வந்து எல்இடி இருக்குது பார்த்திங்கன்னா, எல்இடி ப்ராஜெக்ட்ஸ் நிறைய உங்கள்கிட்ட இருக்குது. சிஎஃப்எல் ப்ராஜெக்ட்ஸும் உங்கள்கிட்ட இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா மொபைல் சார்ஜர் ப்ராஜெக்ட்டும் உங்கள்கிட்ட இருக்குது. அதெல்லாம் எப்படி தயார் பண்ணுற, எந்த மாதிரி விஷயம்ன்றத சொல்லிடுவாங்க. ஸோ இப்படி 50-க்கும் மேற்பட்ட தொழில்கள் இதெல்லாம் இருக்குதுங்க. ஸோ நான் ஒவ்வொன்றையும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டு போனேன்னா ரொம்ப வீடியோ வந்து ரொம்ப பெருசாகிடும், உங்களால் கவனிக்க முடியாது அப்படின்னா நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஸோ இவங்ககிட்ட 50-க்கும் மேற்பட்ட ஒரு பிஸ்னஸ்க்குனால நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், உங்கள் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன, எந்த மாதிரியான பிஸ்னஸ் உங்களுக்கு சூட்டபுள் ஆகும், அதுக்கு வந்து லோன் கிடைக்குமா, சப்சிடி கிடைக்குமா, உங்கள் பிஸ்னஸ் பிளேஸ் என்ன, உங்களுக்கு உண்டான ஃபுல் ட்ரைனிங் என்ன அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்லி தந்துடுவாங்க. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட மிஷின் வாங்கி உங்களோட தொழில் கற்றுட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால், ஒரு பக்காவான அக்ரிமெண்ட் போட்டுட்டு இந்த தொழிலை நீங்கள் ஆரம்பிச்சிங்க சொன்னால் நிச்சயமாக இது வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஸோ கண்டிப்பாக அந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா அந்த கம்பெனிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி டைரெக்டாக ஃபோன் பண்ணாலும் ஃபோன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அப்படின்றதையும் அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு இதுக்கு நீங்கள் சூட்டபுளான பர்சனாக இருந்தால் நீங்கள் தெரிஞ்சிடக்கூடிய பிஸ்னஸும் மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி எப்படி இருக்குது, அதோடைய பொட்டன்ஷியல் எப்படி இருக்குது, எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நிச்சயமாக பண்ணும்போது இது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பைபேக், அதாவது மார்க்கெட்டிங் ஒரு டென்ஷன் இல்லாத ஒரு பிஸ்னஸாகவும் உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக இந்த வீடியோ பிடிச்சிக்க முடியும். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூ வித் முசா.